கதை 11. பஸ்கா. மோசேயும் ஆரோனையும் பார்வோனிடத்திற்கு தேவன் அனுப்பி, நீ இஸ்ரவேலரை போகவிடு, இல்லையெனில் எகிப்தில் உள்ள முதலில் பிறந்த எல்லா ஆண் பிள்ளைகளையும் மிருக ஜீவன்களையும் தேவன் அழிப்பார் என்று எச்சரித்தனர். இதை கேட்டும் பார்வோன் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. தன்னை விசுவாசிக்கிறவர்களின் முதல் ஆண் பிள்ளைகளை காப்பாற்றும்படி பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை கொன்று தப்பித்து கொள்ள தேவன் ஒரு வழியை தந்தார். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை தங்கள் வீர நிலைக்காலின் மேல் பூசும்படி தேவன் சொன்னார். மேலும் அவர்கள் இறைச்சியை சுட்டு புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்டு சீக்கிரமாய் சாப்பிட்டு எகிப்தை விட்டு புறப்பட சொன்னார். தேவன் தங்களுக்கு சொன்னபடியே இஸ்ரவேலர்கள் செய்தனர். அன்று ராத்திரியில் தேவன் எகிப்து எங்கும் போய் முதல் ஆண் பிள்ளைகளை கொன்று போட்டார். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை தங்கள் கதவுகளில் பூசியிருந்த இஸ்ரவேலர்களுக்கு ஒன்றும் சம்பவிக்கவில்லை. தேவன் அவர்களை கடந்து போய்விட்டார். அவர்கள் வீட்டினுள் பாதுகாப்பாக இருந்தனர். ஆனால் எகிப்தியர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமலும் போனதினால் அவர்களை கடந்து போகாமல் அவர்களுடைய முதற் பிறப்புகளை எல்லாம் தேவன் கொன்று போட்டார். எகிப்தியரின் காவலில் இருக்கிறவர்களிலிருந்து பார்வோனின் முதல் ஆண் பிள்ளைகள் வரை எல்லோரும் மறுத்து போயினர். அவர்களுடைய துக்கம் மிகவும் கொடியதாக இருந்ததினால் அழுகவும் புலம்பவும் செய்தனர். அன்று இரவில் பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைத்து, சீக்கிரமாய் இஸ்ரவேலரை கூட்டிக் கொண்டு எகிப்தை விட்டு போங்கள் என்றான். எகிப்தியர்கள் சீக்கிரமாய் போகும்படி இஸ்ரவேலர்களை துரிதப்படுத்தினார்கள். வேதாகம கதை 11-12. 32 வரை.